நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் பேசியிருக்கிறார். இன்னும் அவர் கூடுதலாக ஒரு படி சென்று தமிழகத்திற்கு கூடிய பெண்களெல்லாம் விதவைகளாக்கப்படுகிறார்கள், எனவே டாஸ்மார்க் அடியோடு நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே தமிழகத்தில் மதுவிலக்கை அமல்படுத்துவதுதான் என்றும் பேசியிருக்கிறார். அப்படியெல்லாம் பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் நிறைவுற்ற பின்பு கூட மதுவிலக்கை அமல்படுத்துவதற்குண்டான எந்தவிதமான ஒரு சிறிய நடவடிக்கையும் கூட எடுக்கவில்லை. மாறாக இந்த டாஸ்மார்க் விற்பனையை பன்மடங்கு அதிகப்படுத்துவதற்குண்டான வேலையைத்தான் செய்கிறார்கள். மக்களிடத்தில் டாஸ்மார்க் பழக்க வழக்கங்களை அதிகரித்து அதன் மூலமாக தமிழக இளைஞர்கள் பெரியோர்களுடைய உடல்நலமும் அவருடைய மன்னலமும் அதன் மூலமாக தமிழக இதனுடைய உழைப்பும் வீணாகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5460 டாஸ்மார்க் கடைகளை சுற்றி ஒரு 2003-2004 பார்கள் அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது ரத்து செய்யப்பட்டது, அதன் பின் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. அதாவது பார்களை சுற்றி, அதாவது டாஸ்மார்க் கடைகளை சுற்றி அமைக்கக்கூடிய பார்கள் அதனுடைய விற்பனையில் 2.5% டாஸ்மார்க் கடைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் பல பார்கள் இயங்கி வந்தன. ஆனால் அந்த விதிமுறைகளை கூட மீறி இப்பொழுது ஏறக்குறைய 4500+ பார்கள் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் 1 பைசா கூட டாஸ்மார்க் நிறுவனத்திற்கோ அரசுக்கோ செலுத்தாமல் இயங்கி வருகின்றன. ஒரு பார்வில் சராசரியாக 50,000 முதல் 15 லட்சம் ரூபாய் வரையிலும் நள்ளிரவு 12 மணியையும் தாண்டி அதிகாலை 7 மணி வரையிலும் இன்னும் சொல்லப்போனால் 24 மணி நேரமும் விற்பனையாகக்கூடிய வகையில் அந்த பார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த கணக்கை எடுத்தாலே சராசரியாக 1 பாரில் 1 லட்சம் ரூபாய் என்று கணக்கு பண்ண 15 லட்சம் ரூபாய் வரையில் விற்கக்கூடிய பார்கள் இருக்கின்றன. ஆனால் நான் 1 லட்சம் என்று கணக்கு செய்தால் கூட 4000 பார்களில் 1 லட்சம் என்பது தினமும் 40 கோடி ரூபாய்க்கு மேலாக மாதத்திற்கு வந்து 1200 கோடி ரூபாய், ஏறக்குறைய 30,000-40,000 கோடி ரூபாய் வரையிலும் இந்த பார்கள் மூலமாக மட்டுமே அரசனுடைய கஜானாவுக்கு வராமல் ஒரு சிலருடைய தனி நபர்களுடைய கஜானாவுக்கு போகிறது. குறிப்பாக இந்த பார்களில் சென்று வசூல் செய்யக்கூடியவர்கள் கரூர் பார்ட்டி, கரூர்காரர்கள் என்ற ஒரு கும்பல் எல்லா இடங்களிலும் வசூலில் ஈடுபடுவதாக தகவல்கள் வருகின்றன. அதேபோல் சென்னை உட்பட பெரிய நகரங்களில் கோவை, அதேபோல் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற பெருநகரக்கூடிய மால்களில் எலைட் பார் என்ற ஒரு பார், அந்த ஒரு பார், அதாவது அதிநவீனமான அதி உயர்ரக மதுபானம் விற்கக்கூடிய கடைகள் இயங்குகின்றன. சென்னையில் மட்டும் ஏறக்குரிய 20-க்கும் மேற்பட்ட இடங்களில் அதுபோன்ற பார்கள் இருப்பதாக தகவல் வருகிறது. ஆனால் இந்த பார்கள் அனைத்துமே முழுக்க முழுக்க 2 நபர்கள் மட்டுமே அந்த பார்களை நடத்துகிறார்கள். அது எப்படி கடந்த ஆட்சியிலும் 2 நபர், இந்த ஆட்சியிலும் 2 நபர், மேலும் வந்து ஒரு டாஸ்மார்க் நிறுவனம் ஒரு கடையை நடத்துவது என்று சொன்னால் நேரடியாக மால்களில் அவர்களை பேசி வாடகையை நிர்ணயம் செய்து நடத்தலாம். ஆனால் இந்த இடைத்தரகர்கள் எதற்கு? ஒரு கடைக்கு வாடகை 50,000 ரூபாய் என்று சொன்னால் அவர்கள் 1.5 லட்சம் ரூபாய் வரையிலும் வசூல் செய்து 1 லட்சம் ரூபாய் ஒரு கடையிலிருந்து லாபம் எடுக்கிறாங்க. ஸோ இதுபோல் ஒரு மாதத்திற்கு நான் கேள்விப்படுகின்ற வரையிலும் 50 லட்சம் ரூபாய் வரையிலும் சென்னையில் மட்டுமே அரசுக்கு இழப்படுகிறது இந்த எலைட் பார்லி மட்டுமே. வரும் வாடகையில் மட்டும், மற்றதெல்லாம் அப்புறம், வெறும் வாடகையில் மட்டுமே. அதேபோல் இந்த மதுபானம் உற்பத்தி செய்யப்பட்டு
டாஸ்மார்க் நிறுவனம் கொள்முதல் செய்கிற போது என்ன அடிப்படையில் அந்த 18 கம்பெனிகளும் பீரோ, பிராந்தியோ, விஸ்கியோ என்ன அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்கிறார்கள் என்று இதுவரையிலும் வெளிப்படைத்தன்மை இல்லை. இரண்டாவது, சில கம்பெனிகளுக்கு அதிகமான கொள்முதல் செய்வதற்கு வாய்ப்பும் சில கம்பெனிகளுக்கு குறைவாக இருக்குது. முதலமைச்சருடைய வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் குடியிருந்தார்னா அவருக்கு வந்து 50% 60% மேலே கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு குறைவாக கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இந்த விலை நிர்ணயத்திலேயே பல மோசடிகள், மிகப்பெரிய ஊழல்கள் இருப்பதாக தெரிகிறது. அடுத்தது, இந்த டாஸ்மாக் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்படக்கூடிய அந்த மதுபானங்கள் எந்த கடைக்கு அனுப்பப்படுகின்றன என்ற புள்ளி விவரமோ கம்ப்யூட்டரைஸரோ எதுவுமே கிடையாது. அடுத்தது, அதை எடுத்து செல்வதற்கு வாகனங்கள் இருக்குது, அந்த வாகனங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் இருந்தது, இன்றைக்கி வேண்டுமென்றே அவர்களுக்கு வேண்டிய ஒரு சிலருக்கு வேண்டிய அவர்களை அழைத்து 15 ரூபாய்ந்து 20 ரூபாய் வரையிலும் ஒரு கிலோமீட்டருக்கு நிர்ணயம் செய்து அது டெண்டர் விட்டுருக்குறாங்க. அட்டைப்பெட்டிக்கு டெண்டர், அதேபோல் பாட்டிலுக்கு, அதுபோக விற்பனை செய்கின்ற போது இந்த நாட்டில் எல்லா ஒரு காய்கறி கடையில் ஒரு பழம் வாங்கினா, ஒரு சின்ன பொருள் வாங்கினாங்க கூட கம்ப்யூட்டரில் இன்றைக்கி பில் போட்டு பில் கொடுக்குறாங்க. ஆனால் 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா கோடிக்கு மேலே வந்து விற்பனையாகக்கூடிய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஏன் தமிழகத்தில் எந்த பகுதியிலையும் இந்த ஒரு இடத்துலையும் கூட பில் கொடுக்கறதில்ல? 150 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த ஒரு டாஸ் ஒரு குவார்ட்டர் என்று சொல்லக்கூடிய பீரோ, பிராந்தியோ, அது எதுவோ அதுக்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையிலும் வந்து விலை அதிகமாக வாங்குகிறாங்க. அது கேட்டால் மேலேருந்து கீழே வரையிலும் அது போகுதுங்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அது உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துலேருந்து கடைசியாக அது சென்றடையக்கூடிய அந்த பாட்டில், கழிவு, அதேபோல் அட்டைப்பெட்டி வரையிலும் மிகப்பெரிய ஊழல். 1 ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வரையிலும் வந்து அரசுக்கு வரக்கூடிய அந்த 44,000 கோடி ரூபாயை தவிர, இது வந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் வரையிலும் இந்த வந்து சாதாரண ஏழை எளிய மக்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, கொள்ளையடிக்கப்படுகிறது, மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது. எனவே இதனுடைய முதற்கட்டம், அதனுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய இந்த முதல்ல இந்த டாஸ்மாக் சட்டவிரோத டாஸ்மாக் பார்கள், 4,000க்கு மேற்பட்ட சட்டவிரோத டாஸ்மாக் பார்களை உடனடியாக மூடிட வேண்டுமென்று வலியுறுத்தி, அதேபோல் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கையும் அமல்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக மும்முனை போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு வருகிற 10ஆம் தேதி அன்று சென்னையில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு பேரணி, எக்மோரில் ஒரு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பேரணியுடைய நிறைவில் நாங்கள் வந்து ஆளுநரிடம் இது குறித்து வந்து எல்லா விதமான முறைகேடுகளையும் குறிப்பிட்டு இதுக்கு வந்து ஒரு உயர்மட்ட அளவில் வந்து விசாரணை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்து மனு அளிக்க இருக்கிறோம். அதற்கு பிறகு அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து வந்து இந்த 10ஆம் தேதி என்று மீதி வந்து நாங்கள் வந்து அறிவிப்போம். ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் அந்த பேரணி வந்து துவங்க இருக்குது. காலை 11 மணிக்கு துவங்கும், 12 மணிக்கு நிறைவடையும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆளுநர் மாளிகை சென்று வந்து மனு அளிப்போம். இரண்டாவது முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது, எப்படி வந்து டாஸ்மாக்கில் மிகப்பெரிய அளவுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடி வந்து கொள்ளை நடைபெறுகிறதோ, அதேபோல் தமிழகத்தில் கனிமவள கொள்ளைகளும் நடைபெறுகின்றன. தாமிரபரணி ஆறு, அதேபோல் அதனுடைய துணை நதிகளான வைப்பாறு, அதேபோல் வைகை, காவிரியினுடைய துணர்கள் அமராவதி மற்றும் பாலாறுகள் எல்லா இடங்களிலும், அதேபோல் ஓடைகள் உட்பட அனைத்து பகுதிகளிலும் மணல் கொள்ளைகள், அதேபோல் கனிவளம், கல், ஜல்லி உட்பட அது வந்து தாறுமாறா. இப்போ வந்து ஒரு சீட்டு ஒரு நாளைக்கு மட்டும் அனுமதி வாங்கிட்டு அந்த ஒரே சீட்டை வச்சுட்டு 100லேருந்து 200 லோடு வரையிலும் கடத்துறது, இதுபோல் கனிவள கொள்ளைகளும் நடைபெறுகின்றது, தொடர்ந்து நடைபெறுகிறது. இதை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு நாணயமான ஒரு அதிகாரி வந்து செயல்பட்டதுனால தான் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் தூத்துக்குடியில் முறப்ப நாடு வருவாய் எல்லைக்கு உட்பட்ட ஃப்ரான்சிஸ் என்ற லூர்து ஃப்ரான்சிஸ் என்ற
கிராம நிர்வாகத்தவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். என்ன கனிவளக்கொள்ளையினுடைய ஒரு ஒரு துகள்தானே தவிர ஒரு மிக மிகப்பெரிய மலையே வந்து இந்த கனிவளக்கொள்ளைக்குள் அடங்கி கிடக்குது. அதாவது இந்த கொலை நடந்தவுடன் ஓடோடி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கனிமொழி போகிறீங்க, ஒரு வருவாய்த்துறை அமைச்சர் போகிறாரு, இன்னொரு அமைச்சர் போகிறீங்க. போனதுக்கு முதல்ல உடனடியாக 1 கோடி உடனடியாக அரசு வேலை, ஒரு உயிருக்கு விலை வந்து 1 கோடியும் அரசு வேலைந்தானா? அவர் எதற்காக வந்து அதை வந்து போராடினாரு, அவருடைய அவர் குரல் என்ன, அவர் எப்படி செயல்பட்டார், அதுக்கு காரணம் என்னன்னு அந்த அமைச்சர்களோ அல்லது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்படலை. நான் 2011-2016 தூத்துக்குடி ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியில் நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தேன். இதே முறப்ப நாடு அந்த ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தானுங்க. அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனோடனே சில பேர் வந்து குளத்தில் மண்ணெடுக்க வந்தாங்க, ஆற்றுல மண்ணெடுக்க வந்தாங்க, என்னையெல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கேயே போய் பண்ணீங்க, என்னால் அங்கேயும் தடுக்க முடியாது. ஆனால் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே 1 பிடி மண்ணளவும் கூட நான் அள்ள விட மாட்டேன்னு தடுத்து, அத்தனை குளங்கள்லேயும் மண்ணளவு விடாமல் தடுத்தேன். அதே போல் தாமரை ஆற்றில் எந்த இடத்துலையும் சட்டவிரோதம் மண்ணளவு விடலை. ஏன் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்து ஏன் தடுத்த என்ன, அதை பற்றி சொல்ல, அவருடைய பகுதிக்குள்ளே வந்து வைப்பாரில் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் தாமிரமணி யார் பேரே வந்து தாமிரம் என்று சொன்னாலே அதுக்கு வந்து மினரல்னு அர்த்தம். இன்றைக்கி சொல்கிறாங்க அதுக்கு வந்து எல்லா விதமான உயர்ரக கனிமூலங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களாம் அப்புறம் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க? நீங்கள் வெறும் அமைச்சர்கள் போய் வெறும் 1 கோடி ரூபா கொடுத்தா மட்டும் இந்த ஊழலை வந்து அமைக்க முடியுமா? அப்போ அதனால் பொருளா? ஆனால் வந்து இந்த கனிவள கொள்ளையும் தமிழ்நாட்டில் நடக்கிறத வந்து தடுத்து நிறுத்தணும். அந்த அது போக வந்து அந்த லூர்து ஃப்ரான்சிஸருடைய படுகொலைக்கு வந்து சார்ஜிட் வந்து காவல்துறை போட்டால் நிச்சயமாக நீதி கிடைக்காது இப்போ சொல்லிடுறேன். இது மாதிரி வழக்குகளில் அந்த பகிர்க்கூடிய சப் கலெக்டர் லெவலுக்கு கூடியவங்க சார்ஜிட் போட்டால் அது போடுறதுக்கும் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. வருவாய்த்துறை அதிகாரியில் போடலாம், சப் கலெக்டர் லெவலில் கூடிய ஐஏஎஸ் அதிகாரி போடலாம், உடனடியாக வழக்குறும் நேரடியாக அவங்களே சாட்சி சொல்லுவாங்க. அதனால் வருவாய்த்துறை அதிகாரி சம்மந்தப்பட்டதுனால இது வந்து இதெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தால் அப்போ தான் வந்து அதிகாரிகள் பயம் இல்லாமல் பணியாற்றுவாங்க. அதர்வைஸ் வந்து அந்த குடும்பத்தை சார் என்ன செய்வாங்க, நீ எதுக்க போய் ஊர்வம் எடுக்கிற, நீ போய் மணல் கொள்ளை தடுக்கிற, நீ போய் ஜல்லி கொள்ளை தடுக்கிற, ஐயோ அதுக்கு உனக்கு ஆபத்து வந்துடும் வேண்டான்னு அவங்க துணைவிமார்கள் அது பெற்றோர்கள் வந்து தடுத்துருவாங்க. அதனால் அதிகாரிகள் அது கிராம நிர்வாக அலுவலரோ அல்லது வருவாய் ஆய்வாளரோ அது தாசில்தாரோ அதுக்கு மேற்பட்ட அதிகாரிகளோ இதுபோன்ற கனிவள கொள்ளைகளை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். அதுபோல் இதுபோன்ற சம்பவங்களில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு நாள் கணக்கில் மாதக்கணக்கில் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சல்ல எண்ணி நாட்கள் 15 நாளில் 1 வாரத்து 3 வாரத்தில் 4 வாரத்துக்குள் அவர்களுக்கு வந்து தண்டனை பெற்று கொடுத்தா தான் இது வந்து இதுபோன்று கனிவள கொள்ளையில் ஈடுபட்டு வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்கும். எனவே இது ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு லூர்து ஃப்ரான்ஸினுடைய படுகொலைக்கு உடனடியாக சார்ஜிட் போடணும். அது வந்து வருவாய்த்துறையுடைய உயரதிகாரியான சப் கலெக்டர் லெவலுக்கு செய்யணும். இதுக்கு இடம் இருக்குது, இதெல்லாம் சாதாரணமாக செய்யலாம். ஓகே, அடுத்தது இந்த அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு சட்டமன்றம் 1 வாரத்துக்கு முதல் தான் முடிஞ்சது. தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் என் மன்றம் என்று சொன்னாலே சட்டங்களை ஆய்வு செய்து அதற்குரிய சாதக பாதக அம்சங்களை அலசி ஆராய்ந்து சாதகமாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது, பாதகமாக இருந்தால் அதை நிராகரித்து மீண்டும் புதிய சட்டங்களை இயற்றுவது. ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்டங்களும் அதனுடைய இது வந்து குறிப்பாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவிற்கு 8 மணி நேர வேலைங்கிறது உலகத்தினுடைய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய நீதி. அது பல நாடுகளில் 6 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எல்லா விஷயத்துக்கும் வந்து பாசிச பாஜக அரசு, ஒன்றிய அரசு, பாஜக தமிழக மக்களுடைய விரோத அரசு, திராவிடத்துக்கு விரோதமானது என்றெல்லாம் சங்கிகள் என்றெல்லாம் உத்தரவிட்டக்கூடிய திமுக, மத்திய அரசு சொல்லிச்சு அதனால் நாங்கள் வந்து 12 மணி நேர வேலை திட்டம் கொண்டு வந்து சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? ஏன் அதை அப்போஸ் பண்ணல? இதையே வந்து வேறு யாராவது ஆட்சி இருந்தால், ஏதோ எடப்பாடி ஆட்சியில் அன்னைக்கு இருந்தப்போ எல்லாவற்றுக்கும் அடிமை அரசு என்று இவர்கள் வந்து பேசினார், அடிமை அரசு என்று சொன்னார்கள். ஆனால்
இப்போ அந்த இவங்களுக்கு இந்த அரசுக்கு என்ன பெயர் சொல்கிறது? எனவே முழுக்க முழுக்க தொழிலாளர்களுக்கு விரோதமாக சட்டத்தை போடுறது, அதுக்கு பிறகு எதிர்ப்பு குரல் வந்த உடனே அதை வந்து வாபஸ் பெறது. அப்படி என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு என்ன விதத்தில் செயல்பட்டுருக்கு? அதே போல் திருமண மண்டபத்திலையும் மது விற்கலாம் மது கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒன்றை கொண்டு வந்தாங்க ஒரு அரசாணை போட்டாங்க. அப்போது உயர் ஐஏஎஸ் அதிகாரிகள், சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை செயலாளர் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்? இதெல்லாம் இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகுன்னு ஏன் ஆலோசிக்கலை? அப்படி என்று சொன்னால் எங்கேயோ ஒரு மிகப்பெரிய இடைவெளி உயர்மட்ட இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கும் அடிமட்டத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதாக தெரிகிறது. அதுபோல் வந்து இன்னொரு சட்டம் இயற்றிட்டு அந்த சட்டத்தை வந்து அப்படியே அமலாக்காமல் வச்சுருக்கிறாங்க, அது வந்து வெளியே விடலை. குறிப்பாக வந்து 100 ஏக்கருக்கு மேலே நிலம் இருந்தால், அந்த நிலத்துக்குள்ளே ஒரு ஓடை போனால், அல்லது குளம் இருந்தால், குட்டை இருந்தால், அது அருகாமல் இருந்தால், அதை அந்த அவருக்கு வந்து உரிமையாக்கி விடலாம், அதோடு சேர்த்துடலாம், அவங்ககிட்டருந்து வேறு நிலம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. இது மிகப்பெரிய ஆபத்தாக இருந்துங்க. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கோஸ்டல் எனர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி ஒரு மின் உற்பத்தி கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி ஒரு கிராமத்தையே கம்ப்ளீட்டாக அபகரிச்சிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஓடையை அபகரிச்சிட்டாங்க. இதெல்லாம் நான் எழுத்து போராடிக்கிறோம், எல்லோரும் போராடிக்கிறோம், பல கோயில்கள் உள்ளே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நம்முடைய சொந்த மண்ணை விற்பதற்கு சமம். அதுவும் குறிப்பாக திமுக அப்படின்னு சொன்னாலே நீர்நிலைகளை அபகரிப்பதற்கு எளிதாக கைவிட்டுருவாங்க. அவங்க காலத்தில் தான் பல நீர்நிலைகள் அபகரிக்கப்பட்டிருக்குது. இங்கே இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டமே ஒரு நீர்நிலைக்குள்ளே கட்டப்பட்டது தான். ஸோ அதுபோல் பல இடங்கள் வந்து நீர்நிலைக்கு அபகரிச்சிருக்குது. அதனால் வந்து இந்த சட்டத்தை இப்பொழுது வந்து இந்த 100 ஏக்கராக்கு மேலே ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை தாரை வார்த்து விடலாம் என்று சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்தாந்து. இது யாரோ ஒருத்தர் ஆளுங்கட்சி இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஆளுந்தரப்பு இருக்கக்கூடியவர்களோ அல்லது வேண்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்த மாதிரி இருக்குது. முதல்ல அதை குப்பையில் தூக்கி போடணும். அடுத்தது வந்து இன்னொரு சட்டம் குறித்து வந்து சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஒன்று பேசுகிறவ சொன்னார், சித்தா மருத்துவ பல்கலைக்கழகம் சம்பந்தமாக நாங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்பினோம், அதை முதல் தடவை திருப்பி அனுப்பிச்சினார், ரெண்டாவது தடவை நாங்கள் வந்து அது வந்து ஒரு திருத்தத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. உண்மையில் வந்து அவர் திருப்பியெல்லாம் அனுப்பலை. இவங்க வந்து 12 மசோதாக்கள் வந்து ஆளுநரிடத்தில் வந்து நிலுவையில் இருக்குது. அந்த 12 மசோதாக்களுமே தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர்களை நியமிக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லா பல்கலைக்கழகங்களுமே யூஜிசி என்று அழைக்கப்படக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய விதிகளுக்கு உட்பட்டே அமைக்கப்படுகிறது. அப்படி இருக்கிறபோது பல்கலைக்கழக மானிய குழுவின்படி அது வந்து பொலிட்டிக்கலாக நியூட்ரல் ஆகணும், அரசியல் சார்பற்றதாக இருக்கணும். முதலமைச்சர் இருந்தால் அது அரசியல் சார்பாக உடைய ஆயிடும் அப்படின்னுக்காக தான் வந்து அது 1956 அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து யூஜிசியை ஃபார்ம் பண்ணுற போதே அவருக்கு வந்து நான் பொலிட்டிக்கலாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இந்த பார்த்தீங்கன்னா இந்த சித்தா பல்கலைக்கழகத்துல மட்டும் இவங்க வந்து நாங்கள் வந்து நீட்டுக்கு அபைட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க, அதுக்கு அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. எப்படி நீட்டுக்கு அபை கொடுக்குறோன்னு சொன்னால் அப்போ வந்து நீங்கள் சீஃப் மினிஸ்டர் சேர்மன் இதாக இருக்க முடியாது, அது வந்து வைஸ் சான்சலர் கவர்னர் தான் இருக்க முடியும். ஸோ இப்போ அரசனுடைய பல விதிகளை நீங்கள் தடுத்துக்கிற மாதிரி சொல்கிறீங்க, பட் அதே காண்ட ஒரு முரணானது. ஸோ அப்படிப்பட்ட அந்த சித்தா பல்கலைக்கழகத்தில் அவங்க கடைசியில் வந்து சட்டமன்றத்தில் சொன்னதெல்லாம் வந்து தவறானது. அது வந்து இவங்க கொடுத்த அட்வைஸை அவங்க வந்து இன்னும் தமிழ்நாடு அரசு வந்து ஏற்றுக்கலை. எல்லா அந்த 12 மசோதாக்கள்லேயும் முதலமைச்சர் தான் வேந்தர் என்று வந்தால் அது வந்து யூஜிசியினுடைய விதிகளுக்கு எதிரானது. அதுதான் வந்து சித்தா பல்கலைக்கழகத்தில் இருக்குது. ஆனால் வந்து சட்டமன்றத்தில் அவர் வந்து சொன்ன தகவல் வந்து அது உண்மைக்கு மாறானது. ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி சட்டங்கள் இயற்றபோது ஆழ்ந்து அறிந்து அது வந்து எந்த விதத்தில் தமிழக மக்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்த விதத்தில் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிற அரசு ஆராய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த சட்டங்களை இயற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ம்
அது எப்படி பேசினாலே வந்து வழக்கு போட முடியும்? இல்லை பேசுனான்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை எல்லா சட்டத்தையும் வந்து நீக்கிட்டாங்களா? தமிழ்நாட்டில் இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து அடிப்படை உரிமைகளையும் தமிழ்நாடு அரசு இன்னொரு சட்டம் போட்டு பறிச்சிருச்சா? அது எப்படி விவாதம் பண்ணாமல் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எப்படி விமர்சிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் கொண்டு வருவீங்க, அது மாதிரி மொபைல் கொண்டு வருவீங்க, மொபைல் யூனிட் கொண்டு வருவீங்க, அப்புறம் ரேஷன் கடையில் கொடுப்பீங்க, அப்புறம் டோர் டெலிவரி பண்ணுவீங்க. நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து நீங்கள் அந்த இந்த அரசு வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுனதெல்லாம் போட்டு டிவி போட்டு வீடியோ போட்டு பார்க்கணும். ஆட்சிக்கு வந்தோடன முதல் கையெழுத்து போடணும்னு சொன்னீங்க, அது என்னாச்சு? அதை முதல்ல கீப்அப் பண்ணுங்கள், ப்ராமிஸை கீப்அப் பண்ணுங்கள். இல்லை அதை பற்றி நான் எனக்கு என்னன்னு தெரியல, அது வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்துக்குதா? எனக்கு படிச்சுட்டு வர சொல்கிறேன். சரிங்க. சரி, இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்க. பல பேர் இதுக்கு முதல்ல பேசுனதை வந்து அவங்க வந்து இது என்னுடைய குரல் இல்லைன்னு வந்து அவங்க மறுத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அவர் வந்து தன்னுடைய முகநூலோ ட்விட்டர் பக்கத்திலிருந்து அவர் பிடிஆர் அவர்கள் பேசியது போன்ற வந்து இரண்டாவது வீடியோவும் வந்து அவருடைய தளத்திலிருந்தே வெளியிட்டிருக்கிறார். அப்போ நாம் எப்படி அதை பார்க்க வேண்டியது அப்படின்னா, தன்னிடத்தில் வந்து சரியான ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர் வந்து வெளியிடுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுகிறது. எனவே அவரிடத்தில் வந்து என்ன, அவர் இது மாதிரி வந்து அவர் விசாரணையை மேற்கொள்ள வேண்டியிருக்கும்னு அவருக்கு தெரியும். அப்போது தன்னிடத்தில் சரியான ஆதாரம் இல்லாமல் அது உண்மை இல்லாமல் அதை வெளியிடுவாரா அப்படிங்கிறது அந்த கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, பிடிஆர் அவர்கள் அதுக்கு எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அது முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பேசியதை பயன்படுத்தி அது வந்து வெட்டியும் ஒட்டியும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பேச்சு என்று அவர் சொல்லுகிறார். அவர் அதை வந்து மறுக்கிறார். அதனால் வந்து இதனுடைய உண்மைத்தன்மை கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் இதை வந்து உயர்மட்ட அளவிலான விசாரணை செய்வது தான் சரியாக இருக்க முடியும். அது வந்து சிபிஐ இடத்துல கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லை. ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டினுடைய தன்மை வந்து சீரியஸாக இருக்கு. ஒரு 30,000 கோடி ரூபாயை வந்து ரெண்டு பேரை பாயிண்ட் பண்ணி சொல்கிற போது வந்து அது மிகப்பெரிய சீரியஸான விஷயம். தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு வந்து நான் வந்து கடந்து போனேன் என்று சொன்னால் அது தவறாக போயிடும். அதே சமயத்தில் தவறான குற்றச்சாட்டை சொல்லி அதையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் தவறாக போயிடும். அதனால் இது வந்து என்ன உண்மை என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையிலேயே வந்து ஒரு குழுவை நியமித்து உண்மையை கண்டறிஞ்சு இனிமேல் இது போன்ற ஆடியோ வீடியோக்களெல்லாம் வந்து வருகின்ற பொழுது அதனுடைய தன்மை குறித்து விசாரிக்கிறதுக்கு இது ஒரு முதற்படியாக இருக்குங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எனவே சிபிஐ விசாரணையும் மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு வந்து இதை விசாரிக்கணும்னா 30,000 கோடி ரூபா விஷயம் அது.
முப்பதாயிரம் கோடி நிற்கக்கூடாது. அது 30,000 கோடி 40,000 கோடி 50,000 கோடி 60,000 கோடி ஆயிடுச்சுன்னா இது பேசாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்க. உண்மையாக இருந்தால் சப்போஸ் உண்மையாக இல்லை பொய்யாக இருந்ததுன்னா அவங்க மேலே தேவையில்லாமல் அவங்களுக்கு ஒரு பழிக்கு ஆளாகிறாங்கல்ல. ஸோ அதனால் அந்த மறுக்கக்கூடிய பிடிஆரும் வந்து நான் விசாரணைக்கு தயார் என்று சொல்லணும், அண்ணாமலை அவர்களும் விசாரணை செய்யுங்கள் என்று சொல்லணும். இதுதான் என்னுடைய வேண்டும். நான் கேட்குறேன், தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து ஓகே, நம்ம ஆந்திராவிலையும் கர்நாடகத்துலேயும் அதை பற்றி ஏன் பேசணும்? அது வந்து சரி அது வந்து என்னென்ன இது தமிழகத்துக்குள் நடந்திருந்தால் அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். இது வேற ஒரு மாநிலத்துக்குள் நடந்திருக்குது, அதை பற்றி நம்மளுக்கு என்னங்க தெரியாது. பட் இங்கே நடந்திருந்தால் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுக்கலாம். யார் சொன்னாங்க தாழ்த்தப்படம் நடத்துகிறாங்கன்னு? யார் சொன்னாங்க அப்படின்னா? இல்லை அவங்க பிசி கிறிஸ்டின் தானே, பிசி தானே? நோ நோ, அதாவது இங்கே பிசி தானே, அவங்க வந்து பேக்வர்ட் கிறிஸ்டியன்ஸ். இங்கே வந்து எஸ்சியாக இருக்கிறது ஷெட்யூல்டு காஸ்ட்டு, சாதி எல்லாம் அவமானம். எஸ்சி எம்பிசி பிசிங்கிறது தான் வந்து இழுக்கி கொண்டுறதை தவிர எந்த சாதியும் ஒரு சாதி இன்னொரு சாதியை காட்டிலும் உயர்ந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. பிராமணும் ஒன்று தான், தேவரும் ஒன்று தான், நாடாரும் ஒன்று தான், பிள்ளைமாரும் ஒன்று தான், ஆதிராவிடரும் ஒன்று தான், அருந்ததியரும் ஒன்று தான், தேவதொழுவனர் எல்லாரும் தமிழ் சாதி, தமிழ் குடி மக்களே, இந்திய பிரஜைகளே. நீங்கள் வந்து எஸ்சினா தாழ்ந்தவன், எம்பிசினா அதை விட கொஞ்சம் ஒசந்தவன், எம்பிசினா அது கொஞ்சம் ஒசந்தவன் அப்படின்னு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணித்தான் இந்த திராவிட கட்சிகள் தான், இந்த தினம் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழகத்தில் ஜாதியே ஒழிஞ்சுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் இதை சாதிய நல்ல இறுக்கமாக்குறாங்க. இப்போ என்ன வந்தது, அவசியம் வந்தது உங்களுக்கு என்ன வந்து கிறிஸ்டின்ஸ் 1995 கொடியங்குளத்தில் தாக்கப்பட்ட போது அதாவது ஆலவந்தார்குளத்தில் 4 பேர் பட்டப்பகலில் பட்டி கொலை செய்யப்பட்ட போது வராத பற்றும் பாசமும் இன்னென்ன இன்றைக்கி என்ன உங்களுக்கு வந்தது? நான் கடந்த 30 வருஷமாக பிசி பட்டியலில் வந்து சரி பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய இசைக்கு வந்து அவங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டி அவங்களால வந்து போட்டியிட முடியாது, எம்பிசி கொடுக்குறோம்னு சொன்னேன். ஏன் எம்பிசி ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது? விச் ப்ரிவென்ட்ஸ்? நீங்கள் எம்பிசி கேட்டகரி வச்சுக்கிறீங்களே, அதே கிறிஸ்துவ மக்கள் இந்த எஸ்சி வேண்டாம், எனக்கு எஸ்சியாக சொல்கிறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது, சென்னைக்குள்ளே வீடு பிடிக்க முடியல, மதுரைக்குள்ளே பிடிக்க முடியல, திருநெல்வேலி பிடிக்க முடியல, பிசின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டவே பிசி கிறிஸ்டின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான், அவன் ஜாதி சொல்ல மாட்டான். இன்றைக்கி அதையும் கூட வேண்டாம், நீங்கள் மீண்டும் வந்து ஜாதி சாகர்கள் தள்ளிவிட நினைக்கிறீங்களா? கொஞ்சம் முன்னேறி போனவங்களும் கூட அவங்க இன்றைக்கி ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மரியாதையோடு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து இதில் எந்த விதமான சமூக நோக்கம் கிடையாது, சமூக நீதி கிடையாது, இது முழுக்க முழுக்க சமூக அநீதியானது. திமுக வந்து தவறளிக்கிறாங்க, தொடர்ந்து வந்து சாதிகள் தாழ்ந்தது சொல்கிறாங்க. சாதிகள் தாழ்ந்ததுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய குற்றம், அப்படி சொன்னால் அவங்கள நான் குற்றவாளிக்கு உண்டு ஏற்றுவேன். ஸ்டாலின் சொன்னாலும் சரி, அவன் பையன் சொன்னாலும் சரி, அவன் அப்பன் சொன்னாலும் சரி, எந்த சாதியும் தாழ்ந்த சாதி கிடையாது. பட்டியல் தான் தாழ்த்தப்பட்டோர் பட்டியல் தான், எம்பிசி பட்டியல் தவிர எந்த சாதியும் தாழ்ந்த சாதி கிடையாது.